வணக்கம். நான் மதுரவாயல் தொகுதி எம்எல்ஏ க. பீம்ராவ் பேசுகிறேன். மீண்டும் நான் இதே தொகுதியில் போட்டியிடுகிறேன். தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக சார்பாக மார்க்சிஸ்ட் கட்சி வேட்பாளராக நான் போட்டியிடுகிறேன். நான் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த தொகுதிக்கு தனியாக ஒரு அரசு கலைக்கல்லூரி என்பது தேவைப்படுகிறது. அதே போல் குழந்தைகளுக்கும் பெண்களுக்குமான தனியான ஒரு மருத்துவமனை என்பது தேவைப்படுகிறது. பாதுகாப்பான ஒரு நகரமாக இது இருக்க வேண்டும் என்பதற்கான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் வாழ்வியல் முறைகளுக்கான ஏற்பாடுகளும் நான் செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன். குடிநீர், கழிவுநீர் சம்பந்தமாக பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை படிப்படியாக தீர்க்க முடியும், தீர்க்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலும் சரி அரசையும் சரி வற்புறுத்தி அதை செய்ய முடியும். மின்சார தட்டுப்பாடு, அதுக்கு ஒரு சப்ஸ்டேஷன் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு வானகரத்துக்கு அருகில் அதற்கான 3.5 ஏக்கர் நிலம் என்பது பார்வையிடப்பட்டிருக்கிறது. நான் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் சம்பந்தப்பட்டவர் கூட அந்த நிலத்தை இலவசமாக தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அவருடன் பேசி அரசுக்கு அந்த நிலத்தை இலவசமாக கொடுத்து அந்த இடத்துல ஒரு சப்ஸ்டேஷன் கொண்டு வந்தால் கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகளுக்கு எந்தவித மின்சார, அதாவது லோ வோல்டேஜ்னு சொல்லுவாங்க, குறைந்த அழுத்தம் உள்ளது அதெல்லாம் இருக்காது. உலகத்திலேயே 2 ஆறுகளுக்கு இருக்கக்கூடிய, அதாவது ஒன்று கூவம், இன்னொன்று அடையார், அதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொகுதி இந்த மதுரவாயல் தொகுதி. இதை முறையாக பாதுகாக்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. எனவே அதற்கேற்ற முறையில் ஒரு சிறந்த சிறப்பு திட்டத்தை உருவாக்கி நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தால் அடுத்த 5 ஆண்டுகளில் ஒரு சிறப்பு திட்டத்தை உருவாக்கி இந்த தொகுதிக்கென்று பிரத்யேகமான அம்சங்களை உள்ளடக்கி ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய, அதாவது அடிப்படை வசதிகள், உதாரணத்துக்கு குடிநீர், குடிநீரை முறையாக நாள்தோறும் விநியோகிப்பதற்கு அரசை வற்புறுத்தி, மெட்ரோ வாட்டரை வற்புறுத்தி அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக நான் காத்திருக்கிறேன். அயப்பாக்கம், வானகரம், அடையாளம்பட்டு போன்ற 3 ஊராட்சிகளையும் சென்னை மாநகராட்சியோடு இணைப்பதற்கு நான் சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறேன். தொடர்ந்து அது இணைக்கப்பட்டிருந்தால் பல்வேறு பணிகள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த 3 ஊராட்சிகளுக்கும் குறைவான வருவாயே இருக்கிறது. எனவே அதை அந்த கார்ப்பரேஷனோடு இணைப்பதற்கு சம்பந்தப்பட்ட அந்த நிர்வாகமும் உள்ளாட்சி அமைப்பிலும் நான் பேசியிருக்கிறேன். தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தலைவர்கள் அதில் ஒத்துழைப்பு நல்கினால் அதை நிச்சயமாக இந்த 3 ஊராட்சிகளையும் சென்னை மாநகராட்சியோடு இணைப்பேன் என்று நான் உறுதியளிக்கிறேன். வலசவாகத்தில் இருந்த குப்பை மேடை அகற்றி அங்கிருந்து 2.5 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு அரசுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தனியார் ஒருவர் ஆக்கிரமித்திருந்த கல்லூரியில் இருந்த 2.5 ஏக்கர் நிலத்தையும் எடுத்து அரசிடம் ஒப்புக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 2 இடங்களிலும் ஒன்று ஒரு வலசவாகத்தில் ஒரு ஒருங்கிணைந்த வளாகம் என்பது உருவாக்கப்படும், அதாவது தீயணைப்பு நிலையம், ட்ரெஷரி, இது போன்ற இது நிரந்தரமாக தாலுகா அலுவலகம் என்பது அங்கே இருக்கும். இப்போது அது சமூக நலக்கூடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே நிரந்தர அலுவலகம் என்பது அங்கே உருவாக்கப்படும். போரூர் மேம்பாலம் 2007 ஆம் ஆண்டு அதற்கான ஆணைகள் பிறக்கப்பட்டாலும் பல்வேறு அரசியல் காரணங்களால் அது தடுக்கப்பட்டே வந்தது. சட்டமன்றத்தில் 13 முறை இக்கேள்வி எழுப்பி கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அதன் பிறகு இப்போது அந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. அது தடைபடாமல் இருக்க வேண்டுமென்றால் மீண்டும் நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்க வேண்டும், அந்த பணி என்பது விரைவில் முடிக்கப்படும். அதே போன்று நொலம்பூர் சட்டமன்றத்திலே கேள்வி எழுப்ப பிறகு ஜெயின் அப்பார்ட்மெண்ட்ஸ் அருகில் உள்ள, அதாவது பழைய நொலம்பூர் அருகில் உள்ள அந்த பகுதியில் ஒரு மேம்பாலம் அமைப்பதற்கும், அதே போன்று ராமாவரத்திலிருந்து இருக்கக்கூடிய நெரிச்சலை தவிர்ப்பதற்காக, அதாவது நந்தம்பாக்கத்திலிருந்து ராமாவரத்தை கடந்து செல்லக்கூடிய வாகனங்கள் பொதுமக்கள் சிரமமின்றி இருக்க, அதுவும் ஒரு கேள்வி சட்டமன்றத்தில் எழுப்பப்பட்டது. அங்கேயும் ஒரு மேம்பாலம் அமைப்பதற்கான வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த 2 மேம்பாலங்களையும் கட்டுவதற்கு தொடர்ந்து இந்த சட்டமன்ற தொகுதியிலே நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த பணிகள் நிறைவு பெறும். மீண்டும் என்னை தேர்வு செய்தால் நான் நிச்சயமாக இந்த பணிகளை நான் செய்வேன் என்பதை உறுதியளித்து மதுரவாயல் தொகுதி மக்கள் இந்த கூட்டணியை வரவேற்பார்கள், என்னையும் வெற்றி பெற செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் உங்களை நேரடியாக சந்திக்க முடியவில்லை என்றாலும் இதையே சந்தித்ததாக கருதி வாக்களிக்குமாறு, சுத்தியல் அறிவால் நட்சத்திரம் சின்னத்திலே வாக்களிக்குமாறு பணிவோடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாக்களிப்பீர், வெற்றி பெறச் செய்வீர்.